மோடி கடந்த திங்கட்கிழமையன்று தினத்தந்தியின் பவளவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருந்தார். அப்போதுதான் திடீரென்று உடல்நிலை தேறி வரும் கருணாநிதியை சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். இந்த சந்திப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கிடையில் மோடி ஒரு கல்யாணத்திற்கும் சென்றிருந்தார். ஆனால் அவர் யார் கல்யாணத்திற்கு சென்றார் என்பது பலருக்கும் தெரியவில்லை. இருப்பினும் அவர் சென்று வந்த கல்யாண வீடியோ மட்டும் தற்போது வைரலாகி இருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை கருணாநிதியை சந்திக்க செல்லும் முன்பாக எம்ஆர்சி நகரில் நடைபெற்ற பிரதமர் அலுவலக இணைச் செயலாளர் டிவி சோமநாதன் இல்ல திருமண விழாவிற்கு தான் மோடி சென்றிருந்தார். டிவிஎஸ் என அழைக்கப்படும் டிவி சோமநாதன் மூத்த ஐ.ஏ.எஸ் அதிகாரி ஆவார். பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த சோமநாதன் சென்னையில் பிறந்தவராவார். தமிழகத்தின் பல்வேறு அரசியல் துறைகளிலும் பணியாற்றியவர். சென்னை மெட்ரோ ரயிலுக்கு வித்திட்ட அதிகாரிகளில் அவரும் முக்கியமானவர். உலக வங்கியில் முக்கிய பணியிடத்தில் பணியாற்றிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் இணைச் செயலாளராகவும் செயலாற்றியிருக்கிறார். தமிழகத்தின் பல்வேறு அரசியல் ரீதியான நகர்வுகளுக்கு சோமநாதனும் ஒரு காரணம் என கூறப்படுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.